Hi friends, this is Learn With GMK. In this video, we will discuss Test 9 leaderboard. So, this is the max number system full. In the topics, we will some related sums. We will attend the max exam. இதில பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட்டு டோரதி ராணி 40 அவுட் ஆஃப் 40 அதுக்கு அப்புறம் ஜெனிஃபர் பிரின்சி 39 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க விஜி பீட்டர் 39 ரோஜா 39 சோ மூணு பேர் பாத்தீங்கன்னா செகண்ட் மார்க் थर्ड மார்க் ரெண்டு பேர் இன்ஃபன் நிவேதா லட்சுமி 37 அவுட் ஆஃப் 40 வந்துட்டு ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ இப்போ நம்ம இதுக்கான ஆன்சரை வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் Max la numbers abdingra topic other the end canida Madiki killer kudia sums on the two maximum cover pun in the So test number 9 on the tita, either kudia answers and amapon the two discuss panalam. Totala pathinga or 40 on the two kudurno, 40 sums conditive 50 minutes time in the two kudurno. Okay, ipo simplification parangas on the Marikuturkranga. First ilena parena solirno abdina, either first solve pani murchkun, okay, so tanitania on the two namapanilla, 2 + 1/3 abna, 2 3 6 6 plus 1 7 by 3 அப்படினு வரும் ஓகேவா அப்ப நம்ம இதுல வந்துட்டு எழுதிக்கலாம் 1 by 5 plus 1 by 1 minus நமக்கு 3 by 7 by 3 அப்படிங்கிறது இப்போ இந்த 3 ஏ நம்ம இதோட மல்டிபிள் பண்ணிக்கலாம் மல்டிபிள் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன ஆகும் 1 minus 9 by 7 அப்படினு வரும் ஓகேவா 1 minus 9 by 7 வரும் இப்போ இத நம்ம சால்வ் பண்ணோம் அப்படினா 1 7 is 7 7 ல 9 போச்சு அப்படினா நமக்கு minus 2 னு வரும் சோ minus 2 by 7 All over either number solve and both number minus 2 by 7 up in Kadikade. So other than I yell 5 plus number 1 by minus 2 by 7 up in the Kadikit. Okay, from Ipanama in a panaporomna the minus 2 by 7 are reciprocal panalama divided larga than a reciprocal panala panamaka 5 minus the minus up in the rendic me in the mutta term kume common so minus mal on the 7 pogu 7 by 2 up in varum. Okay, from Ipanama either cross multiplication. LCM நம்ம பண்ணோம் அப்படினா 5 into 2 நமக்கு வந்துட்டு 10 வரும் 10 ல minus 7 போச்சு அப்படினா 3 வரும் கீழ 2 அவ்வளவுதான் फ्रेंड्स சோ ஆன்சர் பாத்தீங்க அப்படினா நமக்கு 3 by 2 அப்படிங்கறது தான் என்னன்னா கரெகட்டான ஆன்சர் இப்போ அடுத்த சம் பாருங்க simplification so இந்த மாதிரி சம்ல வந்துட்டு நம்ம என்ன சொல்லிரணும் first எப்பவுமே இந்த line bracket க்ளோஸ் பண்ணனும் அடுத்ததா single bracket double bracket square bracket பண்ணனும் ஓகேவா and then இன்னொன்னு நம்ம என்ன பார்க்கணும் அந்த board mass அதாவது division multiplication addition subtraction இதையும் நம்ம வந்துட்டு பார்த்து தான் இந்த simplification நம்ம solve பண்ணனும் so first நம்ம இத solve பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன வரும் 9 அப்படிங்கிறது வரும் ஓகேவா அதுக்கு அப்புறம் இத மட்டும் solve பண்ணோம்னா என்ன வரும் 7 plus 9 into 3 so அதாவது single bracket குள்ள So, அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு 7 plus 9 16 வரும் 16 into 3 first நம்ம என்ன பண்ணனும் அந்த addition வந்துட்டு பண்ண கூடாது ஓகேவா மல்டிப்ளிகேஷன் தான் first பண்ணனும் so 9 3 27 முத பண்ணிக்கோங்க 27 ஓட நம்ம 7 கூட்டணும்னா நமக்கு 34 அப்படிን கிடைக்கும் ஓகேவா so இந்த இடத்துல நமக்கு 34 மீதி எல்லாம் எழுதிக்கலாம் எழுதி எழுதியே நீங்க வந்துட்டு எக்ஸாம்ல பண்ணுங்க இல்லனா என்ன ஆகும் அப்படினா நமக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம அறியாமலே விட்டுருவோம் so இந்த பிராக்கெட்ட நம்ம முடிச்சோம் இந்த மாதிரி இருக்கு -1 divided by 9 அப்படிን இருக்கு ஓகேவா சோ இது வந்து divided by ஓகே இப்போ நம்ம இந்த டபுள் பிராக்கெட்ட வந்துட்டு முடிக்கணும் சோ டபுள் பிராக்கெட்ட நம்ம முடிச்சோம்னா நமக்கு என்ன வரும் 6 ல நமக்கு 34 போச்சு அப்படினா நமக்கு 28 னு கிடைக்கும் ஓகேவா சோ -28 அப்படிን வரும் முன்னாடி இருக்கதெல்லாம் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம் சோ இங்க பிளஸ் இன்டு மைனஸ் நமக்கு மைனஸ் ஆயிரும் சோ 2 அப்படிን கிடைக்கும் இங்க -1 இருக்கு மீதி எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எழுதிக்கலாம் டிவைடட் பை 9 இங்க பாத்தீங்கன்னா 3 மைனஸ் இருக்கு இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஃபுல்லா நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணனும் சோ அப்ப 3 மைனஸ் 2 minus 28 minus 26 in varu minus 26 minus 1 minus 27 abdin varu vahutal namaku 1 badirk. Okay, va. Ipo yella bracket mudiston. So in the 1 matuna irke, ita on the veli letala, 3 minus into minus plus 27 vahutal 1 bote. Ipo namidalena first panano division down the first panano. So panno abdina namalke, or umboda umbode, moon umboda 27 in varu, upper 3 plus 3 last நமக்கு என்ன வரும் 3 plus 3 6 அப்படினு சொல்லிட்டு கிடைக்கும் சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் சோ இந்த மாதிரி 1 by 1 பிராக்கெட் வந்துட்டு ஒவ்வொன்னா க்ளோஸ் பண்ணா மட்டும் தான் ஆன்சர் வந்துட்டு கரெக்ட்டா வரும் ஓகேவா இப்போ நம்ம அடுத்து थर्ड சம் வந்துட்டு பார்க்கலாம்
தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் க்யூப் ரூட் ஆஃப் 5832. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், 5832க்கு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது டூவாலேயே நம்ம வந்துட்டு பண்ணிடலாம், ஓகேவா? எதுக்கு வந்துட்டு டூவாலேயே நம்ம பண்ணிடலாம். எப்போதுமே இந்த எல்சிஎம் எடுக்கும்போது சின்ன நம்பர்ல இருந்தே பண்ணுங்க, அப்போனா நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு கிடைக்கும், ஓகேவா? இப்போ 2 2s are 4, ரிமைண்டர் 1 5 இருக்கு, 9 2s are 18, 1 2 is 2, ரிமைண்டர் 1 6 2s are 12, ஓகேவா? அகைன் வந்துட்டு டூவால பண்ணிடலாம், 1 2 is 2, 4 2s are 8, ரிமைண்டர் 1 இருக்கு, 5 2s are 10, ரிமைண்டர் 1 8 2s are 16. அகைன் டூவால பண்ண முடியும், 7 2s are 14, 2 2s are 4, ரிமைண்டர் 9 2s are 18, ஓகேவா? அடுத்து 2 வால பண்ண முடியாது, பட் 3 டேபிள்ல இது வரும். ஸோ 3 டேபிள் போடலாம், 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9, ஓகேவா? நெக்ஸ்ட் திரும்ப 3 டேபிள், 8 3s are 24, 1 3 is 3. அகைன் 3 டேபிள் நம்மளால போட முடியும். ஸோ என்ன வரும், இந்த சைடு போடுறேன், 2 3s are 6, 2 வருது, 7 3s are 21, ஓகேவா? அகைன் நம்ம 3 போடலாம், 9 3s are 27, அகைன் 3, 3 3s are 9, 3 1 3 is 3, ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்துட்டு 3 நம்பருக்கு ஒரு நம்பருங்கிற மாதிரி எழுதணும். ஸோ இங்கே 3 2 இருக்குது, ஸோ 1 2 எடுத்துக்கிறோம். அடுத்து இங்கே 3 3 இருக்குது, 1 3 எடுத்துக்கிறோம். இங்கே 3 3 இருக்குது, ஸோ 1 3, அவ்வளோதான். இப்போ 2 3s are 6, 6 3s are நமக்கு என்ன வரும், 18. ஸோ 18 தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர், 18³ = நமக்கு 5832 அப்படின்னு சொல்லிட்டு வரும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.005776 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம நம்பர் சிஸ்டம் வீடியோ போட்டிருப்போம், ஒரு 5 பார்ட் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது பார்க்காதவங்களும் பாருங்கள். ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி டெசிமலில் கொடுத்துருந்தாங்கன்னா மொதல் அதை ஒரு முழு எண்ணாக வந்துட்டு மாற்றிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5776, ஓகேவா, இன்ட்டு எத்தனை நம்பருக்கு அடுத்து நம்மளுக்கு புள்ளி பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் வருதுன்னு பாருங்கள், ஓகேவா? மொத்தம் 6 டிஜிட் வருது. ஸோ நம்ம 10⁻⁶ இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கணும், ஓகேவா? அவ்வளோதான். இப்போது இந்த நம்பருக்கு தான் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம 10⁻⁶ நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, 10⁻³ (-3) ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிரிக்கலாம். அப்போ 2 10⁻³க்கு நம்ம 1 10⁻³ வெளியில் எடுக்கலாம், ஓகேவா? ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு நம்பர் என்ன இருக்குது நமக்கு, 5776 அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ஓகேவா? ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம், 5776. ஸோ இதுக்கு இந்த டிவிஷன் மூலமாக நம்ம எடுக்கிற மாதிரி ஈஸியாக எடுக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி பெரிய நம்பராக இருக்கும்போது இந்த டிவிஷன் மாதிரி போட்டு நம்ம எடுக்கலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போதுமே பின்னாடி இருந்து 2 2 டிஜிட்டாக நம்ம டிவைட் பிரிக்கணும், ஓகேவா? அதாவது கமா போடணும் இப்படி. ஸோ இங்கே 76 அடுத்து 57 இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 57க்கு முன்னாடி என்ன ஸ்கொயர் ரூட் நம்பர் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். 7 7s are 49 வரும், 8 8s are 64 போயிடும். ஸோ நம்ம 7 7s are போட்டுக்கலாம், 7 7s are நமக்கு என்ன, 49. இப்போ இதை வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 17 நமக்கு வந்துட்டு 9 போச்சு அப்படின்னா என்ன வரும், ஸோ இதில் ஒரு 7, அதில் ஒரு 8 வரும், ஓகேவா? ஸோ 8, அப்போ இது வந்துட்டு 4 ஆயிரும், ஸோ 0 ஆயிரும், ஓகேவா? இங்கே இப்போ இங்கே 8 இருக்குது, அடுத்து அந்த 2 நம்பரை இறக்கிக்கலாம், 7 6 அப்படிங்கிறத. இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 7 தானே போட்டிருக்கோம், ஸோ 7 2 நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 7 2s are நமக்கு 14 அப்படின்னு வரும், ஓகேவா? 7 2s are 14 அப்படிங்கிறது வரும். ஸோ ஓகே, 7 2s are 14. இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 8 7 6 அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த 8 7 6 இந்த இதோட 14 நம்ம எதை மல்டிபிள் பண்ணால் 8 7 6 வரும்னு பார்க்கணும், ஓகேவா? இப்போ மேலே இப்போ பாருங்கள் இந்த ஸ்டெப் போடுறேன். ஸோ 1 4 அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கே நம்ம என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை இங்கேயும் போடணும், ஓகேவா? நமக்கு லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 6 முடியுது. ஸோ 6 வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 4s are 16 அப்படின்னு வரும், 6 6s are 36 வரும். இந்த 2 ஸ்கொயர் நம்பரில் மட்டும்தான் 6 வச்சு முடியும். அப்போ இந்த 2 நம்பரில் தான் ஏதோ ஒரு நம்பர் நம்மளுக்கு இங்கே வர வேண்டியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 4 போட்டு பார்த்துடலாம், 1 4 4, இங்கே 4 தான் போடணும். மேலே 4 போட்டால் கீழே 4 தான் போடணும். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன், 4 4s are 16 6, ரிமைண்டர் 1, 4 4s are 16, 17 7, ரிமைண்டர் 1 1 4 is 4, 5 7 6 தான் வருது. ஆனால் நமக்கு என்ன தேவை, 8 7 6 தேவை, ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
6 போட்டு பார்க்கலாம் அடுத்து 146 அடுத்து 6 6 6 36 6 ரிமைண்டர் 3 4 6 என்னவோ 3 6 4 24 27 7 ரிமைண்டர் 2 16 66 8 ஸோ 876 வருதா அப்போ இங்கேயும் 6 போட்டுடலாம் இங்கேயும் 6 போட்டுடலாம் அவ்வளோதான் அப்போ 876 வந்துருச்சு நமக்கு 0 அப்போது இதோட ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 இன்ட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு 10^-3 போட்டிருந்தோமா ஸோ அந்த 10^-3 இப்போ இதை வந்துட்டு நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம் 10^-3 என்ன அர்த்தம் பாயிண்ட்டுக்கு அடுத்து 3 டிஜிட் இருக்கணும் இங்கே ஆல்ரெடி 76 ரெண்டு டிஜிட் இருக்குது ஸோ ஒரு 0 போட்டு 76 அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேவா 0 இப்போ இதுதான் என்னென்னா நமக்கு ஆன்சர் 0.076 ஆப்ஷன் ஏ தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்த கணக்கு பார்த்தோன்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 363609 கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அவங்க கமா போட்டிருக்கதெல்லாம் பார்க்கக்கூடாது ஸோ நம்மளாம் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக வந்துட்டு நம்ம பிரிச்சுட்டே போகணும் ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பண்ணலாம் என்ன கொடுத்துருக்காங்க 363609 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பின்னாடி இருந்து 22 பிரித்து கமா போட்டாச்சு அடுத்து டிவிஷன் வந்துட்டு பண்ணிடலாம் இதில் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸி ஃபஸ்ட் நம்பரே என்னென்னா ஸ்கொயர் நம்பராக இருக்குது 6 ஸ்கொயர் வந்துட்டு என்னென்னா நமக்கு 36 வரும் அதனால ஈஸியா மேலே 6 இங்கேயும் 6 போட்டுடலாம் ஸோ 6 என்ன வந்துருது 36 அப்படிங்கிறது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் 36 கீழே இறக்கணும் இறக்கியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா 6 2 பெருக்கணுமா அப்போ பெருக்கணும்னா நம்மளுக்கு 12 கிடைக்குது இப்போ இது கூட நம்ம இன்னொரு நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது கட்டாயம் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு பெரிய நம்பராக இருக்கும் ஆனால் இங்கே நம்மளுக்கு 36 மட்டும்தான் இருக்கு அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 09 கீழே இறக்கணும் கீழே இறக்கணும்னா இங்கேயும் 0 போடணும் இந்த சைட்லையும் நம்ம வந்துட்டு 0 போட்டிருக்கணும் ஓகே போட்டாச்சு இப்போ இதை 09 கீழே இறக்கிடலாம் இப்போ நம்மளுக்கு இந்த 120 எந்த நம்பரை சேர்த்து நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 3609 வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஸோ 9 முடிகிறனால அதோட நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர் என்னவாக இருக்கலாம்னா 3^2=9 வரும் இல்லைனா 7^2 ஸோ 3 இல்லைனா 7 இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பரை போட்டால் தான் நமக்கு வந்துட்டு ஆன்சர் வரும் நம்ம ஃபஸ்ட்டு 3 போட்டு பார்த்துடலாம் என்ன போடணும்னா 1203 × 3 அப்படிங்கிறத போடணும் ஓகேவா 3 3 9 அடுத்து பார்த்தீங்கன்னா 0 2 3 6 1 3 3 ஸோ 3K நம்மளுக்கு இந்த நம்பர் வருது இப்போ மேலேயும் 3 போட்டுடலாம் கீழேயும் 3 போட்டுடலாம் இங்கே 3609 அவ்வளோதான் 0 வந்துருச்சு அப்போ நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 603 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர் ஓகே அடுத்த கணக்கு 6வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0.718 × 0.718 × 0.282 × 0.282 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணலான்னா ரெண்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.718 × கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்துட்டு சேர்த்து நம்ம எழுதிடலாம் 0.718 ஹோல் ஸ்கொயர் ஓகேவா மைனஸ் இங்கே என்ன இருக்குது இதுவும் ரெண்டு தடவை இருக்குது 0.282 த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா டிவைடட் பை நம்மளுக்கு 0.718 − 0.282 அப்படின்னு வருது இப்போது நம்ம இதை a²b − b²b இந்த ஃபார்முலாவில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ என்ன வரும் a + b × a − b அப்படின்னு வரும் ஸோ அதுதான் பண்ண போகிறோம் a + b 0.718 + 0.282 இந்த சைட் பார்த்தீங்கன்னா 0.718 − 0.282 அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ கீழே என்ன இருக்குது ஆல்ரெடி நமக்கு 0.718 − 0.282 அப்படின்னு இருக்குது ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் அப்போ மீதி இருக்கிறது நமக்கு 0.718 − 0.282 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது ஓகேவா இப்போ இதை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா 0.718 − 0.282 ஸோ 8 2 10 0 ரிமைண்டர் 1 8 9 10 0 ரிமைண்டர் 1 7 8 9 10 0 ரிமைண்டர் 1 ஸோ 1 அப்படிங்கிறது தான் என்னென்னா நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர் ஸோ ஃபார்முலா மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம அதை வந்துட்டு கிராஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத ஆட் பண்ணிடுறோம் ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 தான் சரியான ஆன்சர் இப்போது அடுத்த கேள்வி 9வது கொஸ்டின் பை ஆடிங் 62 a நம்பர் அந்த நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கல ஓகேவா ஒரு எண்ணுடன் 60 கூட்டுறாங்க ஓகே ஒரு எண் என்னன்னு தெரில ஸோ அதை வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் 60 கூட்டிட்டாங்க
கூட்டும்போது அந்த எண் போல் 6 மடங்கு எண் கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ 6 டைம்ஸ் வந்துட்டு அந்த நம்பர் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அது என்னவா இருக்கும்? அதுதான் வந்துட்டு கொஸ்டின். ஸோ ஈஸியான கொஸ்டின். நம்ம வந்துட்டு இந்த எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். அதனால் இந்த எக்ஸ் அந்த சைடு கொண்டு போயிடலாம். 60 = 6x - x. 60 = நம்மளுக்கு 5x அப்படின்னு சொல் 5x வரும். ஸோ 1 5 is 5, 12 5 is 60. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 12 அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்து 10th சம்மு. ஸோ 10th சம் பார்த்தோன்னா 0.64 × 0.018 × 0.8² இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? 0.64 கொடுத்துருக்காங்களா? 1 மினிட். ஓகே, 0.64 × 0.018 இதை பார்த்தீங்கன்னா 0.8² கொடுத்துருக்காங்க. 0.8 the whole square. ஸோ அதை பண்ணோம்னா அப்படின்னா நமக்கு 0.64 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை போட்டாச்சு. இன்ட்டு 0.18 அப்படின்னு போட்டாச்சு. இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி இருக்கிறது 0.018 0.18 தான். இது வந்துட்டு உங்களுக்கு பாயிண்ட்டில் இருக்கும்போது டிவைட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பவரை வந்துட்டு வெளியில் எடுத்துருங்க. ஓகேவா? அதாவது எப்படின்னா இங்கே 3 நம்பருக்கு புள்ளிக்கு அடுத்து 3 நம்பர் இருக்குது. அப்போ நம்ம 18 × 10⁻³ அப்படின்னு எடுத்துடலாம். இங்கே புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் இருக்குது. 18 × 10⁻²⁺ அப்படின்னு எடுத்துடலாம். 18 18 கேன்சல் ஆயிரும். 10⁻³ இந்த -2 மேலே வரும். அப்போ +2 ஆகும். இப்போ 10⁻⁹ 10⁻⁹ என்ன அர்த்தம்? புள்ளிக்கு அடுத்து 1 நம்பர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 0.1. ஸோ 0.1ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் என்னென்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10 சம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு 10 சம் இல்லை முடிஞ்சால் டைம் இருந்துச்சுன்னா இன்னும் அடுத்தடுத்த சம்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இன்றைக்கே வந்துட்டு நான் போட்டு விட்டுறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். வீடியோவில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க கண்டினியூஸாக அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ டைமை வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.